லவ்லி ஓபனிங் ஃபார் தமிழ் சினிமா. ஒரு நல்ல நடிகர். எனக்கு என்னமோ இவரை பார்க்கும்போது மோகன்லால் யங்கர் வெர்ஷன் மாதிரி தெரியும். அவ்வளவு இயல்பான ஒரு நடிகர், அவ்வளவே ரொம்ப ரொம்ப சகஜமா இருப்பாரு. ஆக்டிங்னா நாங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆகும், இவர் அப்படி கேஷுவலா வந்து அப்படியே அசால்ட்டா நடிச்சுட்டு போவாரு. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் நிவின் பாலி. நோ வண்டர் யங்ல இருந்து ஓல்டு வரைக்கும் இதான், இன்க்ளூடிங் மீ சைட் அடிக்கிறது தப்பே இல்லை. ஓகே, எனிவேஸ் அண்ட் கௌதம் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப்ங்க இந்த படத்துல. ஒரு லாயர் அவரோட ப்ரொஃபஷனுக்கு மாறுபட்டு ஒரு கதை எழுதி அதை வந்து மினிமம் கேரக்டர்ஸ், ரொம்ப லாவிஷா என்டையர் ஸ்டார் காஸ்ட் அது மாதிரி இல்லாம மினிமம் கேரக்டர்ஸோட கதை சொல்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதை ரொம்ப மிக சிறப்பா செஞ்சிருக்காரு. அண்ட் திஸ் ப்ரொடக்ஷன் வினோத் சார் ஃபென்டாஸ்டிக் கேட்டரிங் ஃபார் த யூனிட் ஸ்டாஃப் ஆக்டர்ஸ் அண்ட் த டைரக்டர். அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டர் பண்ணி ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க. ரிச்சி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் விச் ஐ ஆக்டட் இன். திஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிச்சி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மீடியா பர்சன்ஸ்க்கு எஸ்பெஷலி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரிச்சி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம். எதுக்குன்னா February 2016 நான் இந்த படம்க்கு ஆடிஷன் பண்ணேன். இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஆடிஷன். அப்போது அவ்வளோ தமிழ் ஐ டிட் நாட் நோ. ஒரு அப்சல்யூட் நியூ கமர்னா அந்த ஒரு டிட்டர்மினேஷன் ஐ ஹேட் நியூ நல்ல கேரக்டர் நல்ல டீம். ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இட்ஸ் ரிலீஸிங். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். கௌதம் ராமச்சந்திரன் சார் க்கு ஒரு பெரிய நன்றி. ஐ வுட் லைக் டு சே ஃபார் கிவிங் மீ திஸ் பிரேக், ஃபார் காஸ்டிங் மீ ஆஸ் அ அப்சல்யூட் ஃப்ரெஷ் ஃபேஸ் நியூ கமர் அகேன்ஸ்ட் நிவின் பாலி சார். பட் தேங்க்யூ. எனக்கு இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷல். வி ஹவ் ஒர்க் டுகெதர், வி ஹவ் ஒர்க் ஹார்ட். த டீம் பிஹைண்ட் த கேமரா ஹேஸ் ஒர்க் வே ஹார்ட் வே ஹார்டர். பட் எஸ் தேங்க்யூ. ரிச்சி படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது கௌதம் சார். இஸ் யங்ஸ்டர் ஐ வில் சே காலேஜ் சார், இஸ் மை குரு. அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி வித் த யங் டீம். Not only director, all are youngsters. Among all these youngsters, I am the youngest man. Okay? And because I wanted to be young all the time throughout my life till I go to the ground. Even Nivin Pali, when I saw him, I was so much thrilled to see such a youngster. My God, he is doing in Tamil Nadu. Welcome Pannu Chote. I was very happy. I acted with all these people. I think I've done a good job in Ninkaran. Anna, idhukku mudhalla, let me tell you, your Gautam sir eppadi chance kodutharana, in the Pisasu padathula Radha Raviyarul sir nan act panna in Kannada, because I studied in Karnataka my engineering. I worked in HAL Bangalore, then afterwards come to AV Vehicles Factory. Like this big story about I'm a businessman, சினிமா ப்ரொடியூசர், ஹீரோவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ப்ரொடியூஸ் எ ஹீரோ. ஓகே, அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண ஹீரோக்கிட்ட என் பையன் இருந்தால் கூட நான் சும்மா எங்கே நம்ம எதாவது பண்ணிடலாமா? அவன் வந்து போகக்கூடாது, அவன் அப்போ ட்ராவல் இருக்கக்கூடாது. பையன் பர்மிஷன் கேட்டேன், விஷால் சம்படி இஸ் கிவிங் எ சான்ஸ், ஐ வாண்ட் டு ஆக்ட், யூ நோ ஐ எம் எ மேட் ஃபெலோ இன் த ஃபிலிம் ஃபீல்ட், கேன் ஐ ஆக்ட்? ஓகே டேடி, கோ ஹெட், நோ ப்ராப்ளம். இல்லை இல்லை, ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ டோல்ட் கௌதம் I would like to act in your picture. He has given a good role. I think I have done a good job also. Today is our music director and it is his day. Actually, audio release is a music director day. But we are all celebrating. All are enjoying. Only, you have seen that little film. Little film only you have seen. And the background is there. It's hard to do it. It's hard to do it. It's a good music and everything. Definitely it's going to be a good film. But I have seen the whole shooting. Even though my role was not there, still I stayed there because Nivin Pali, I am my favorite actor. Because after seeing the Premam, I started liking him. I love him, in fact. And such a good hero. Adhanada, he has to see a lot in life. This is only in the beginning, actually.
He has to see like Mammootties or Mohanlal. I have been called all the actors in Telugu, Tamil, Kannada and Malayalam. I am Appa. I am everybody Appa Appa and Kupranga. Rumba na yulla chinna vayasula irundha kuda Appa Kupranga and I am not feeling bad. I am happy. Okay, and I wish you all the best. In the padathla, the song is really beautiful. Yena nanu ipo dhaan paakuren a little bit of visuals and all. Enakku romba pidichiruka. I really hope all of you like it. And I really enjoyed working on this film. Ee romba alagaana oru role kuduthirukanga enakku. I really have to thank the director, Mr. Gautam. Thank you, Gautam sir. And thank you, producer sir, for giving me this opportunity. In the last oru moonu vaarama media enakku romba support pannirukinga nariya vishayathula. I really hope you continue the support for this movie as well. Please continue supporting actors, performances, good scripts. Thank you very much. Indha padam vandu first Nivin sir pathi solrom. Nivin sir kuda nadikka pora appdi nonne na avane premam padam adha konjam paathite seri nalla bayangaram pandrara ivaru kuda epra pandrathu adhu nonne first na shooting or car kulla vandu ukandutaru mari பிரேமம் படத்துல அவ்வளவு அழகா கியூட்டா நடிச்சாரு இங்க பயங்கரமா இருக்கிறாரு மாதா. ஆனா அவர் அந்த என்ன சொல்றது அது ஒரு குழந்தை மாரி அது. இந்த குழந்தை அவ்வளவு ரொம்ப இயல்பான அவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர். அந்த எதுவுமே இல்லாம ஜாலியா பேசுறது பழகிறது அதுக்கப்புறம் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டோம். ரொம்ப சந்தோஷம் நிவின் கூட ஒர்க் பண்ணது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. டைரக்டர் சார் வந்து என்னோட நண்பர். அவரும் ஃபஸ்ட் நாள் ஷூட்டராக போகும்போதுலாம் நம்ம ஒரு ஜாலியான டைலாக்னா ஏ என்ன எப்படியா இருக்கு அப்படின்னு பேசுவோம். இவர் கௌதம் சார் வந்து அப்படின்னு இது என்னடா இது புரியல அப்படி. அப்புறம் இன்னும் அப்போ டியூன் பண்ணி டியூன் பண்ணி. ஆனால் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரியான ஒரு ஆக்டிங் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாலியாக இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு அளவை மெயின்டைன் பண்ணி சூப்பராக. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கௌதம் சார் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னை வேறு மாதிரி நடிக்க வச்சுருக்காரு. அப்புறம் மியூசிக் கேட்டேன். மியூசிக் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. பாடலாசிரியரும் பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. சாதாரணமாக நம்ம பேசிக்கிற வழக்கில் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அவளை ரெடி ஆகிட்டா கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பர். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து நானும் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். திருச்சி ரெண்டு படம் நான் எழுதியிருக்கேன். நிவின் சார் அவர்கள் வந்து நேரம் படத்தில் நான் அவருக்கு காதல் என்ன உள்ளே வந்த நேரம் அறியாமல் நாட்கள் விடி ஓடி வாழ் என்ற படல் மூலம் எனக்கு தமிழ் ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அந்த படல் அந்த படம் வெற்றி விழாவில் இரவு நாங்கள் வந்து அந்த வடபழனியில் தங்கியிருந்தோம். அந்த விடியகாலில் வந்து மெர்சில் எடுத்து சாப்பிட்டு வந்து ஒரு டீக்கல் நானும் அவர்களும் தான் அப்பயும் இந்த கேப்பு போட்டுருந்தாங்க. ஒரு டீக்கரில் கீழே உட்காந்து குடிச்சிருந்தோம். டீ குடிச்சும்போது தூரத்தில் வந்து ஒரு சின்ன பேனர் விட்டுருந்தாங்க. அவருடைய பேஸ் பெருசாக இருக்கும். அப்போ அண்ணா சொன்னாங்க, அவர் சொன்னாங்க எனக்கு இவ்வளோ பெரிய பேனர் சென்னையில் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. நான் அப்போ சொன்னேன் இதோட பெரிய லெவலில் வருவீங்க நீங்கள் கொலபடாக சொன்னேன். சொல்லி மூணு வருஷம் ஆகுது இன்றைக்கி இந்தியாவை தாண்டி ஒரு பெரிய நடிகராக இருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முகமாக வர நான் வாழ்த்துக்கிறேன். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் கௌதம் ராஜ்சந்திரன் சார் அவருடைய சொல்லணும்னா, அவர் இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசுவோம் ஒரு விஷயத்த, அவர் மூணு மாதம் கழிச்சு கூப்பிடுவார். அதே வசதி தான் ஆரம்பிப்பார். அது அந்த எந்த பிள்ளையில் விடாரோ அந்த பிள்ளையில் அது தொடருவார். நான் சொல்ல நான் என்ன ஃபோன் எடுக்க மாட்டேருக்காரு, ஒருவேளை நம்ம படத்தில் இல்லை பழகுது அப்படின்னு சொல்லிருப்போம். ஆனால் அந்த மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி வேலை அந்த சாங் போகலாமா வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். அதுபோல் ஒரு அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணுவார் எல்லா விஷயத்துலையுமே. அந்த படத்தில் எனக்கு எல்லா படத்துலையும் பண்ணிக்கிறோம். இந்த படத்தில் வந்து இந்த உதவி இணைக்குனர் துணைகள் எல்லாமே இந்த படத்தில் எனக்கு ரொம்ப க்ளோஸ். எனக்கு கேமராமேன் பவானி சார், விஜய் சார் எல்லாமே எனக்கு என்கேஜ் பண்ணாங்க. நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த பாட்டு வந்து மீடியாவுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். திருச்சி ஆடியோ ரிலீஸ். இந்த படம் மூணு வருஷம் முன்னாடி என்னோட வாழ்க்கைக்கு ஒரு திருப்பி தந்த படம் ஒளிதவர் கண்டன்தேன்னு சொல்லி. அந்த படம் வந்து இப்போது அடாப்ட் பண்ணிட்டு கௌதம் ராஜ்சந்திரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படமும் எனக்கு ஒரு திருப்பமே உண்டாக்கட்டும் சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த
ப்ரொடியூசர்ஸ் வினோத் சார், ஆனந்த் சார் அண்ட் நிவின் போலி, இவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். மற்றும் என்னுடைய ஃப்ரெண்ட் கௌதம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் வந்தாங்க அஜு, இந்த படம் நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் பேர் பிச்சின் பண்ண போகிறேன், ஆகுமாகனு தெரியாது, பட் என்னோடய சைட்லேருந்து உங்கள் பேர் டெஃபினட்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி நிவினோட ஒரு டைரக்ட் தமிழ் படத்துக்கு, ஃபஸ்ட் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறது, அந்த பெருமையில நான் வந்து பகிர்ந்துருக்குறதுங்கன்னு சந்தோஷப்படுறேன். பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க, நான் மியூசிக்கு பற்றி என்ன ஒன்றுமே சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் கேட்டதா நீங்கள் சொல்லணும். ஏன்னா மியூசிக் வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ யார் பாடியிருக்காங்க எல்லாமே வந்துச்சு, எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஒரு நம்ம நாட்டுக்கலை புலியாட்டம் அங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு புலியாட்டம் வாசித்தா அந்த ஃபோக் மியூசிஷியன்ஸ் ஆர்காட்லேருந்து வந்து ப்ளே பண்ணாங்க. அந்த ஃபோக் மியூசிஷியன்ஸுக்கும் மற்றும் உடுப்பியில் இருக்கிற அந்த ஃபோக் மியூசிஷியன்ஸும் ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருக்கட்டும். ரிச்சி என்னுடைய ரெண்டாவது படம், முதல் படம் குறுங்கு பொம்மைன்னு சொல்லி. ஸோ அந்த படத்துக்கு பின்னாடி இசைக்கு எல்லாருமே ரொம்ப உங்களுடைய அன்பை காட்டிருக்கீங்க, உங்களுடைய விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்கிறேன். தேங்க்யூ. நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு இந்த ஃபிலிம் எடுத்திருக்கிறோம். 2 இயர்ஸ் ஆச்சு ஹோல் ப்ராசஸ். December 8th ரிலீஸு, படம் ரெடியாக இருக்குது. இது இந்த இந்த ப்ராடக்ட் இந்த ஷேப் வந்ததுக்கு நிறைய பேர் ஐ நீட் டு பி தேங்க்ஃபுல், ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் வினோத் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் த பிக்கஸ்ட் பில்லர் ஆஃப் த மூவி நிவின். ஒரு 4-5 இயர்ஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எப்போவுமே ஒரு ஃபிலிம் பண்ணோன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது பண்ணோம். த ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் த க்ரூ எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இல்லைனா இந்த லாங் ப்ராசஸை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ எவ்ரிபடி. December 8th ஆக்சுவலி இன்னொரு ஐ ஜஸ்ட் நீட் டு மென்ஷன், இந்த ஆடியோ லான்ச் ஆக்சுவலி இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பாதி என்னுடைய ஐ மீன் இந்த இந்த லெவலுக்கு வந்து வந்தது காரணம் என்னுடைய ஒரு அசோசியேட் கணேஷ்னு. அவங்க அப்பா இறந்துட்டார். ஸோ அவரால் வர முடியல. ஐ ஆக்சுவலி டெடிகேட் டுடேஸ் ஃபங்க்ஷன் டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபாதர். பாதியில் என்னை விட அதிகமாக அவன் தான் வேலை பண்ணான் இதுக்காக. பட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா வரணும்னு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் தட் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு கம். ஸோ 8th ரிலீஸு பாருங்கள், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க, இல்லைனா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எழுதுங்க, அவ்வளோதான், இம்மிடியட்டாக எழுதாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கும். பிக் பிக் தேங்க்ஸ். மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம், நிவின்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் இன் மை டீம். வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான ஃபிலிம், இதெல்லாம் சொல்ல மாட்டோம், ஏதோ எடுத்திருக்கிறோம். வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். நேற்றுக்கு தான் ஷோ பார்த்தோம். வி ஆர் ஹாப்பி. அஜீஷ் வகைலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்கலாம் 8ஆம் தேதி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். இந்த படம் முடிஞ்சது, இந்த ஷூட்டிங் முடிஞ்சது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபைனல் ஸ்டேஜ் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் இஸ் ஹேப்பனிங் நவ் அண்ட் ஆல் த மீடியா பீப்புள் ஆகிய ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி இது டீசர் ரிலீஸ் ஆகும்போது அந்த டைமில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்த மீடியா, நாங்கள் வார்த்தை கொடுக்காமையும் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் இருந்தது, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இந்த ஹீரோ ஆஃப் த டே இஸ் அவர் மியூசிக் டைரக்டர் ரஜினீஷ். ரஜினீஷ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த படத்துக்காக, நல்ல மியூசிக், நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். நேற்றுக்கு இதை படம் பார்த்தது இங்கே 4 ஃப்ரேம்ஸில், மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நல்லா வந்திருக்கு ரஜினீஷ். இந்த சவுண்ட் விஷ்ணு சங்கர் தான் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது மியூசிக் சவுண்ட் நல்ல சிங்காக வந்துட்டு இருக்க படத்தில், ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. December 8th படம் ரிலீஸ், நீங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அன்றைக்கும் வேணும். முதல் படம், சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. தென் ரொம்ப நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண ஒரு ஃபிலிம் தான் இது. பிரகாஷ் ராஜ் சார், ஜி கே ரெட்டி சார், துளசி மேம், நம்ம நம்ப முருகேஷ்,
Lakshmi, Shraddha, everyone. I got a good chance to work with all of them. And Gautam Mudu, Mudal Padam, Rumpanala friends, I take Nanga, Ajinish, Pandi, Yellar Mirkinga, Larada Mudal Padanda. So, Rumba Santosham. So, thank you so much.